வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது ஒரு சிம்பிளான ஆனால் சூப்பரான ரசம் ரெசிபி தான். விஜய் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கா, கண்ணேக்கா நல்லா ரசம் வைக்கும் ரசம் வைக்கும்னு. கடைசியாக வந்து ஃபாதர்ஸ் டே வீடியோவில் கூட நான் ரசம் வச்சுருந்தேன். அப்போது நிறைய பேர் ரசம் வைக்கிறத சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு என்னென்னா, ஐயோ ரசத்தை சொல்லி கொடுத்து என்ன ரசம்லாம் வைக்க தெரியாது அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களான்றதுக்காகவே நான் அதை பண்ணாமலே இருந்தேன். இருந்தாலும் நான் வைக்கிற ரசம் சிம்பிளாகவே இருந்தாலும் ஏன் மெத்தட் எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள், ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து புளி வேணும், அதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வேணும், மிளகு, சீரகம், தனியா. இப்போ மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தனியா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒரு ரெண்டோ, இல்லை சின்ன சைஸாக இருந்தால் மூணு. அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு இருக்கும் இல்லையா, அந்த முழு பூண்டை பல்லு பல்லாக பிரித்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து மலைப்பூண்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அதுலேயே குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கும்ல உள்ளுக்குள்ளே, அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும்போது தான் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு அரைக்கும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கருவேப்பிலை வேணும், கொத்தமல்லி வேணும், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி. இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து சுட வச்சுருக்கேன். வெது வெதுன்னு சூடாகும்போது நீங்கள் வந்து புளியையும், நம்ம வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் இந்த தக்காளி மூணு தக்காளி பழம் இருக்கியா அதையும் நீங்கள் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உடனே ரசம் வைக்கணும்னு நினைக்கிறதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் வெது வெதுன்னு வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறீங்கன்னா இந்த சுடுதண்ணியில் போடுறது கூட நீங்கள் பண்ண வேணாம். தண்ணி வெது வெதுன்னு இருந்தால் போதும். இதை நான் ஏன் பண்ணுறேன்னா வந்துட்டு தக்காளி கொஞ்சம் நம்ம நான் பிசைஞ்சு தாங்க விடுவேன். நான் வந்து அப்படியே இந்த அரைச்சி விடுறது வதக்கி விடுறது அப்படி கிடையாது, கையில் பிசைஞ்சு தான் ரசம் வைப்பேன். அதுதான் டேஸ்ட்டுன்னு நான் நம்புகிறேன். இப்போது கொஞ்சம் வெது வெதுன்னு ஆயிடுச்சு, நான் இது போய் ஃபேனில் வச்சுருவேன், அது ஆறிடும், அப்போ தான் கரைப்பேன், ஏன்னா கை சுடும். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம். அது ஆறுற டைமில் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து எல்லாத்தையும் ஒரே வாட்டியில் போட்டு அரைப்பாங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம அம்மியில் வச்சு நுணுக்கும்போது வந்து தனித்தனியாக கடைசியில் தான் வந்து பூண்டு, அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அதனால் முதல்ல வந்து நம்ம மிளகு, சீரகம், தனியா விதை இது மூணையும் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகு, சீரகமும், தனியா எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து இதாகிடுச்சு, பொடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கொத்தமல்லியாக ஒரு மூணு பாட்ஸாக பிரிச்சுக்கலாம். நான் பிரிச்சுக்குவேன், இந்த காம்பு பகுதி ஒன்று, அப்புறம் நடுப்பகுதி, அப்புறம் இந்த நுனி பகுதி, இப்படி பிரிச்சுக்குவேன். பிரிச்சுட்டு இந்த நம்ம அரைச்சதில் எவ்வளோ நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோமோ அந்த பூண்டை போட்டுட்டு, இந்த கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி, இதை போட்டு ஒரே ஒரு சுத்து. இப்போ இதை அரைஞ்சிடுச்சா, இந்த நேரத்தில் இந்த பச்சை மிளகாயை போடணும். பச்சை மிளகாய் தைரியம் இருக்கிறவங்க, கை எரியாதுன்றவங்க, நீங்கள் வந்து அந்த புளியை கரைச்சி விடும்போதே சேர்த்து போட்டு கரைக்கலாம். அது வேணாம்னு நினைக்கிறவங்க சும்மா ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும், அரைப்படணும். அதனால தான் இதை கடைசியாக போடுறேன். அவ்வளோதான், இப்போது நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் கரைக்கிறத ரெடி பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நல்லா ஆறி போயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கரைச்சிருவோம். இப்போ தக்காளி பார்த்தீங்களா, தொட்டாலே எப்படி சாஃப்டாக வந்துடும், அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு புளி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த புளி திப்பி திப்பியாக இருக்கும் வேணாம்னு நினைக்கிறவங்க தனியாக கரைச்சி கூட எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி கரைச்சிட்டு கொஞ்சத்தை எடுத்துருவேன், அப்படி நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துருவேன். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் அந்த பெரிய பெரிய பார்ட்ஸ் இருக்கும் இல்லை, அந்த பார்ட்ஸு, புளி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துருவேன். இப்போ மூணு பாட்டில் நடுப்பாட்டாக இருந்ததுல அந்த கொத்தமல்லியை எடுத்துகிட்டு, அது கொஞ்சம் காம்போடையும் கொஞ்சம் இலையோடையும் இருக்கும், அதையும் இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சிடுவேன். கொத்தமல்லியில் காம்பு தாங்க ஸ்மெல்லு, ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி தாங்க மணம். அதனால் கொத்தமல்லி நான் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பூண்டு வாசத்தோடு கொத்தமல்லி வாசத்தோடு அப்படி இறக்கி வைக்கும்போதே சூப்பராக இருக்கணும்.
நான் ரசம் வைக்கிறது பார்த்திங்கன்னா எதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அது வந்து ஒரு தவம் மாதிரி பண்ணுவேன். ஏன்னா நான் முத முதல்ல வைக்க கற்றுக்கிட்டது ரசம் தான். நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப சின்ன வயசில் அம்மாவுக்கு கை அடிப்பட்டப்போ நான் மூஞ்சிலாம் முடியெல்லாம் கருக்கிக்கிட்டு வச்சது வந்து ரசம் தான். அதனாலேயே என்னமோ தெரியல, ரசத்துக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. ரசம் எனக்கு கொஞ்சம் நல்லா வரும். எந்த அளவுக்குன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற போதுலாம் வந்துட்டு எனக்கு உன்னோட ரசமும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. கனிரசம் கனிரசம் வேணும் கனிரசம் வேணும், வீட்டில் அப்பா சித்தி எல்லாருமே எங்கள் பின்னி அம்மா எல்லாருமே இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால எனக்கு ரசத்து மேலே ஒரு பாசம், அதனால சின்சியராக செய்வேன் அதை மட்டும். இப்போ கொத்தமல்லி போட்டோமா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்க இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு இப்போது நம்ம உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக வந்து நீங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து அரைக்கும் போதே பெருங்காயத்தை போட்டு அரைச்சிருங்க. நான் பெருங்காயத்தூள் தான், அதனால் நான் மெதுவாக இப்போ போட்டுக்குவேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டுடலாம். அப்படியே இப்போயே வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்போ வந்து நம்ம அந்த மிளகு சீரக தூள் போட்டு அப்படி கரைக்கிறோமோ அப்போயே வாசம் வந்துடும். அதுக்கப்புறம் உப்பு, உப்பு கேட்டால் எங்கள் வீட்டுக்கார் சக்கரை கொடுத்துருக்காரு, இதை போட்டு தயவுசெய்து வச்சிடாதீங்க. ஓகே, நம்புனா நம்புங்க, உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு மனிதரோடு தான் வாழ்கிறேன். இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுறோமா, உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம், இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணியை மறக்காமல் இந்த இதில் ஊற்றி க்ளீனாக அதை அலசி அப்படி ஊற்றிருங்க. ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் சட்டி எல்லோரும் வச்சுருப்பீங்க, ஒரு கடாய் வச்சுருப்பீங்க, அதில் தாளிச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது இதில் நான் தாளிப்பேன். எங்கள் அப்பா வந்து எப்போவுமே ரசம் மட்டும் நெய்யில் தாளிப்பார். நிறைய பேர் நெய்யில் தாளிப்பாங்க, நெய்யில் தாளித்தா ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் இன்றைக்கி. கொஞ்சோண்டு கடுகு, 2 காஞ்சி மிளகாய், அவ்வளோதான். இந்த கொஞ்சோண்டு கடுகையும் 2 காஞ்ச மிளகாயும் தேவையான பொருட்களை நான் மிஸ் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பழகிருக்கும் இந்த நேரத்துக்கு, அதனால் வந்து இப்போ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் போடுங்க. நான் அட் டைம்ஸ் வந்து கொஞ்சோண்டு சீரகமும் போட்டு தாளிப்பேன். இப்போ ரசம் இருக்குல்ல, அது வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம டேஸ்ட்டாக பண்ணுவோம், இருந்தாலும் ஒரே மாதிரி பண்ணோன்னா போர் அடித்து போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆமாம் நாம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் அரைச்சேன் இல்லையா சில பொருட்கள், அதை ஒரு சில நேரம் வறுத்து அரைப்பேன், ஒரு சில நேரம் அதுலேயே வந்துட்டு பருப்பு சேர்த்துக்குவேன், பருப்பு சேர்த்து வறுத்து அரைப்பேன். அப்புறம் இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சில நேரம் வந்துட்டு ரசப்பொடி போடுவேன். அப்புறம் இப்போ பச்சை மிளகாய் போட்டேன்ல, பச்சை மிளகாய் போடாமல் வைப்பேன். அப்புறம் காஞ்சி மிளகாய் அரைச்சி வைப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ரசத்தில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பேசிக் டேஸ்ட்டு மாறாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் டேஸ்ட்டு. நான் வைக்கிறது இந்த ரசம் மட்டும்தான் பெருசாக, நான் வேறு வேறு தக்காளி ரசம் அந்த ரசம்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன். இதுதான் வைப்பேன். ஆனால் இதிலேயே நான் வேரியேஷன்ஸ் காட்டிகிட்டே இருப்பேன். ஆட்களை பொறுத்து, வந்திருக்கவங்களை பொறுத்து, மூடை பொறுத்து நான் கொஞ்சம் மாற்றிட்டுருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரசம் கொதிக்கவே கொதிக்கக்கூடாது. அது நுர கட்டி அப்படி கொதிக்க ஆரம்பிக்கணும்ல, அப்படி ஆஃப் பண்ணிடணும். தப்பி தவறி நான் மறந்து உட்காந்து கொதிக்க விட்டேன்னா எங்கள் அம்மா கொன்னே கொண்டுருவாங்க. ஐயோ ரசம் வாசம் போயிடுச்சு, டேஸ்ட்டு போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் லேட்டர் நான் ஐ ரியலைஸ்ட் அப்படிலாம் எதுவும் நடக்கலைன்னு. இருந்தாலும் எங்கள் அம்மா பழக்கத்துக்கு நான் அப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிவிடுவேன். ரீசெண்டாக பட் சார் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு. அவர் சொன்னார்ல, அந்த ஈயம் கொதிச்சு சாப்பாட்டுட்டு சேர்ந்ததுன்னா வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னார்ல. ஆனால் ஈய பாத்திரத்தில் ரசம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது சயின்டிஃபிக்காகவும் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி டேஸ்ட் நல்லா வரும்னு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, தாளிச்சு கொட்டுறோம்ல அப்போ மட்டும் ஒரு ஈய பாத்திரத்தில் மாற்றிக்குவேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்துலையே நம்ம கடைசியாக வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி, அதை நல்லா பொடியாக ஆக்கி கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படி வச்சுக்குவோம். ஓகே, அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், பாஞ்சோடி வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். இந்த ரசம் வைக்கிறோம் இல்லையா நம்ம,
ரசம் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ரசம் வச்சு முடிச்சோன்னா அதை மூடிடுங்க, ரசம் வாசம் போகக்கூடாது. நான் மக்கள் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்துட்டு அப்போது மருத்துவ சமையல் ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார்னா வந்துட்டு ரசத்தை எப்போவுமே கொதிக்க வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு விட்டுறணும், அப்புறம் அது மாதிரி அது நுர கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடணும்னு தான் சொல்லுவார். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார்னா, அந்த மிளகு சீரகம் அதோடய எசன்ஸ்லாம் அப்போ தான் இறங்கும் முழுமையாக ரசத்தில் அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்போ இந்த ரசத்தை ஒரு அலசி அலசி இந்த பாத்திரத்தில் ஊற்றுறேன். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதுலேயே தண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஊற்றி என்னோட இந்த பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுருவேன். பார்த்தீங்களா, எனக்கு ரசம் நிறைய கொத்தமல்லியோட தான் பிடிக்கும். நான் காம்பு நல்லா கசக்கி போடுறதுனால ரசம் வாசமாகவும் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். என்ன சாப்பிடும்போது நம்ம ரசத்தை ஊற்றிட்டு அந்த திப்பியெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சிடணும், ஆனால் டேஸ்ட் எக்கச்சக்கமாக வருன்றதுனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பொறுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கரைச்சி வச்சால் பிடிக்காது, ரசம் கரைச்சி வச்சாதாங்க டேஸ்ட்டு. ஒவ்வொருத்தவங்க நம்ம சொல்லுவாங்கள்ல, ஒரு சில விஷயம் இப்படி பண்ணால் தான் நல்லா வரும்னு. அந்த மாதிரி ரசத்தை ஒரே மாதிரி வச்சாலும் போர் அடிச்சிடும். அதனால் இதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நேரம் பச்சை மிளகாய் போடுங்க, ஒரு நேரம் காஞ்சி மிளகாயை அரைச்சி போடுங்க. அப்புறம் நான் பருப்பு சேர்த்துக்குவேன், பருப்பும் சேர்த்து வறுத்து அரைச்சி எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி போடுவேன். இல்லைனா வந்துட்டு சாம்பார்லாம் வைக்கிறோம்ல, அப்போ என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தண்ணியும் சாம்பாரும் எடுத்துகிட்டு அதே இதில் கலப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அதுக்கு மட்டும் நான் கேரண்டி. இந்த ரசத்தை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் அசந்து போயிடுவாங்க. இணைந்திருங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிங்க.